அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்இடி ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு, வளரறி மதிப்பீடு. அந்த வளரறி மதிப்பீடு நம்ம வந்து எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே சர்ச் பாரில் நம்ம டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் நமக்கு காட்டும். அப்டேட் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்தோன்னா நமக்கு 1 or 2 செகண்ட்ஸில் நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஒரு காலம் வந்துருக்கும். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்டு பட்டுன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா அதை அப்போ வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு மடியும் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து லாகின் நான் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தனா லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட வெர்ஷன் 0.33 இருக்கும். ஒரு சில பேருக்கு 34 இருக்கலாம். எதில் இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் மூணாவதாக ஃபார்மட்டிவ் அசஸ்மெண்ட் வளரறி மதிப்பீடு அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்சது அப்படின்றது ஃபார்மட்டிவ் பி ஒன்று வந்திருக்கும். அந்த காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் டேம் கேட்டிருப்பாங்க. அந்த டேமை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் மந்த் கேட்டிருப்பாங்க, அதில் ஆகஸ்ட்னு கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க. அதில் மாடியூல் 1 அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்கான தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் 3 காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 2ஆம் வகுப்புக்கான தமிழை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் ஸ்டார்ட் த அசஸ்மெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த படத்தை உற்று நோக்கி விடையளிக்கவும் சொல்லியிருக்காங்க. தெரிவிகளை ஆசிரியர் படித்து காட்டும் சொல்லியிருக்காங்க. பாப்பா கையில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையா, பொம்மையா, புத்தகமா அல்லது பழமா அப்படின்னு கேட்டு இதில் சரியான ஆன்சர் எந்த குழந்தை சொல்லுதோ அந்த காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். படத்தை பார்த்து யூகித்து விடை தருகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து சரியான ஆன்சர் எது சொல்லுவோம் அந்த குழந்தை அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பர ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துடலாம். கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் சேவ்டம் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை இன்றைக்கி பள்ளிக்கு வரல அப்படின்னா ஸ்கிப் த ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டுடேன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை அது லாங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்டான்னு கொடுத்துருப்பாங்க. மாற்றுத்திறனாளி மாணவரானு எந்த கேட்டகரியில் வராங்களோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பாட்டு நீங்கள் கொடுத்துடலாம். இது மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து நம்ம அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இங்கிலீஷு மேக்ஸ் அப்படின்னு. இப்போ இங்கிலீஷில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா அதில் அதே மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸை படித்து காட்டி மாணவர்கள் வந்து எந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த ஆன்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில் மேக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸுக்கான கேள்விகள் வந்து வரும். அதை படித்து காட்டி அதுக்கு சரியான பதிலை வந்து மாணவர்கள் சொன்னதுக்கப்புறம் நம்ம சப்மிட் பாருங்கள் ஆன்சருங்கிறத கொடுத்துடலாம். இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நம்ம வந்து வளரறி மதிப்புக்கான மதிப்பீடு வந்து நம்ம செய்ய வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.